காணுங்கள், இறை ஆசீர்வதியுங்கள், இதோ உங்கள் அற்புதம். இப்பொழுதும் நீங்கள் காணவிருக்கும் தேவ செய்தி சுகமளிக்கும் வார்த்தை. எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாட்களிலும் கூட நம்மை உருவாக்கின தேவன், அவருடைய பிள்ளைகளாகிய நாம் ஆரோக்கியமாக சுகமாக வாழ வேண்டும் என்று விரும்புகிறார். அதை தான் நாம் இந்த நாட்களிலே தியானித்து கொண்டிருக்கிறோம். சுகம் என்று சொல்லும் பொழுது அது உடல் ரீதியான சுகம் மாத்திரம் அல்ல, நம்முடைய மனதிலே நாம் சமாதானமாய் இருப்பது அவருடைய சித்தம். உங்களுடைய பொருளாதாரத்திலே எல்லா பகுதிகளிலும் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவது அவருடைய சித்தமாயிருக்கிறது. ஆகையினால் இந்த நாளிலும் கூட அந்த தெய்வீக சுகத்தை எப்படி வேதத்திலே ஒரு ஸ்திரீ பெற்றுக்கொண்டாள் என்று சொல்லி நாம் பார்க்க போகிறோம். நாம் பார்க்க போகிற இந்த சத்தியங்களை நீங்கள் தெரிந்து கொள்ளும் பொழுது, நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையிலும் நிச்சயமாக தேவன் விடுதலையை தர வல்லவராயிருக்கிறார். மார்க்கு எழுதின சுவிசேஷம் 5:25 முதல், அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகளை எல்லாம் செலவழித்தும் சற்றாகிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற போது இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு, நான் அவருடைய வஸ்திரங்களை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி ஜன கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டாள். எனக்கு அருமையானவர்களே, இங்கே ஒரு ஸ்திரீ ஒரு பலவீனத்தோடு ஒரு வியாதியோடு இருக்கிறாள். 12 ஆண்டுகள் அவருடைய உடலிலிருந்து இரத்தம் வெளியேறி கொண்டிருக்கிறது. யோசித்து பாருங்கள், ஒரு சமயத்தில் காயப்பட்டு விட்டால் கையிலே நமக்கு அல்லது காலில் ஏதோ ஒரு பகுதியில் காயப்பட்டு இரத்தம் வெளியே வரும்போது நமக்கு வலி இருக்கிறது, வேதனை இருக்கிறது. சிலர் அந்த இரத்தத்தை பார்த்த உடனே அவர்களுக்கு மயங்கி விழுந்து விடுவார்கள். சிலர் ஒரு அளவுக்கு அதிகமாக இரத்தம் உடலை விட்டு ஒரு காயத்திலிருந்து வெளியே போகும் என்றால் மிகவும் பலவீனம் அடைந்து விடுவார்கள். யோசித்து பாருங்கள், இந்த ஸ்திரீ 12 ஆண்டுகளாக, அதாவது 1 வருஷம் 2 வருஷம் கிடையாது, 1 மாதம் 2 மாதம் கிடையாது, 12 ஆண்டுகளாக இந்த பயங்கரமான ஒரு வியாதி, ஒரு பலவீனத்தில் அவள் அகப்பட்டிருக்கிறாள். அவளுடைய நிலை எப்படி இருந்திருக்கும்? உடலிலே கொஞ்சமும் பலன் இல்லாத ஒரு நிலை. அது மாத்திரமல்ல, அநேக மருத்துவர்களை அவள் சந்தித்தாளாம். அப்போ ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான வைத்தியம் கொடுத்தார்கள். அந்த மருந்துகளை எல்லாம் அவள் சாப்பிட்டிருப்பாள். எவ்வளவு கஷ்டமான ஒரு நிலை. தனக்கு உண்டான பணத்தை எல்லாம் அந்த வைத்தியர்களை சந்திப்பதிலும் இன்னும் மருந்துகளை வாங்குவதிலும் செலவு பண்ணி எல்லாவற்றையும் இழந்த ஒரு நிலைக்கு வந்து விட்டாள். ஒருவேளை அவள் அந்த படுத்த படுக்கையாக இருந்திருக்கக்கூடும். மிகுந்த பலவீனம் அடைந்து தன்னுடைய மரணம் எப்படி வரப்போகிறது, எப்பொழுது வரப்போகிறது என்று நினைத்து கொண்டிருக்க வேண்டும். 12 ஆண்டுகள் மிகுந்த பலவீனமான சூழ்நிலை. அந்த சூழ்நிலையில்தான் அவளுக்கு ஒரு செய்தி வருகிறது. எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளிலும் கூட ஒருவேளை உங்களுடைய சரீரத்தில் நீங்கள் இந்த ஸ்திரீயை போன்று பயங்கரமான பலவீனங்களினால் தாக்கப்பட்டிருக்கலாம், வியாதிகளினால் தாக்கப்பட்டிருக்கலாம். பல மருந்துகளை நீங்கள் சாப்பிட்டு பல மருத்துவர்களிடத்தில் சென்று சிகிச்சை எடுத்து
உங்களுக்கு உண்டான எல்லா பொருளாதாரத்தையும் நீங்கள் இழந்து அநேக வேதனையின் மத்தியிலே இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கலாம். ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார், ஆண்டவர் உங்களோடு பேச விரும்புகிறார், அவர் உங்களை நேசிக்கிறார். இந்த ஸ்திரீ அப்படி வாழ்க்கையின் கடைசி எல்லைக்கு வந்து நின்று கொண்டிருந்த அவளை ஆண்டவர் நேசித்தார். அவளுக்காக ஒரு திட்டத்தை தேவன் வைத்திருந்தார். அந்த நேரத்தில் அவளுக்கு ஒரு செய்தி வருகிறது. வேதம் சொல்லுகிறது, அவள் இயேசுவை குறித்து கேள்விப்பட்டாள். இயேசுவை இன்னும் அவள் பார்த்ததில்லை, ஆனால் மற்றவர்கள் சொல்லி இயேசு கிறிஸ்து ஒருவர் இருக்கிறார், அவர் ஜனங்களை ஆசீர்வதிக்கிறார், அவரிடத்தில் போகிறவர்கள் நன்மைகளை பெற்றுக்கொள்ளுகிறார்கள், அவரிடத்தில் போகிறவர்கள் சுகமாகிறார்கள், அவரிடத்தில் போகிறவர்களுக்கு அவர் ஒரு நல்ல ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார் என்றெல்லாம் ஆண்டவர் செய்த அற்புதங்களை யாரோ ஒருவர் மூலமாக அவள் கேள்விப்படுகிறாள். கேள்விப்பட்டவுடனே அவள் சொன்ன காரியம், நான் அவருடைய வஸ்திரங்களை ஆகிலும் தொட்டால் சுஸ்தமாவேன் என்று சொன்னாள். அவள் இயேசுவை குறித்து கேள்விப்பட அவளுக்குள்ளே விசுவாசம் உண்டாகிறது. வேதம் சொல்லுகிறது ரோமர் 10:17, விசுவாசம் கேள்வியினால் வரும் அல்லது கேட்கிறதினால் வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினால் வரும். ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கேட்கும் பொழுது ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் அறிய 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 நமக்குள்ளே நம்மையும் அறியாத ஒரு நம்பிக்கை உண்டாகும், பிறகு அது விசுவாசமாய் மாறும். அப்படியென்றால் ஆண்டவர் எனக்கும் செய்வார், எனக்கும் ஆண்டவர் நன்மை செய்வார், எனக்கும் அவரால் அற்புதம் செய்ய முடியும். இயேசுவை குறித்து அந்த ஸ்திரீ யாரோ ஒருவர் சொல்ல கேட்ட பொழுது அவளுக்குள் விசுவாசம் வந்தது. அந்த விசுவாசம் வந்தவுடனே அவள் தன்னையும் அறியாமல் சொல்லுகிறாள், நான் மாத்திரம் போய் அந்த ஆண்டவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் நான் சுகமடைவேன். ஏனென்றால் அவ்வளவு பெரியவர், அவ்வளவு அதிசயம் செய்கிறவர், அத்தனை பேருக்கு நன்மை செய்தவர், எனக்கும் அவரிடத்தில் போனால் அற்புதம் நடக்கும், நானே போய் அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் எனக்கு சுகம் கிடைக்கும் என்று அவள் சொல்லுகிறாள், அறிக்கை செய்கிறாள். பாருங்கள், நான் நம்புகிறேன் அவள் பல முறை அப்படி சொல்லியிருக்க வேண்டும், இயேசுநாதருடைய வஸ்திரத்தை தொட்டால் அந்த வஸ்திரத்தில் வல்லமை இருக்கும், நான் தொட்டாலே சுகம் வரும். தமிழில் சொல்லுவாங்க, பூவினுடைய வாசனை அதனோடு இருக்கிற நாரிலும் இருக்கும் என்று சொல்லி. அது மாதிரி தான் ஆண்டவரிடத்தில் இருக்கிற வல்லமை அவருடைய வஸ்திரத்தில், அவர்கள் அந்த அங்கிகளை யூதர்கள் அணிந்திருப்பார்கள், அந்த வஸ்திரத்திலும் இருக்கும். அப்போ அந்த வஸ்திரத்தை நான் தொட்டா போதும் எனக்கு சுகம் கிடைக்கும், விசுவாசம். அவள் தினமும் அப்படியே சொல்லி கொண்டிருந்தாள். எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கும் கூட நமக்கு தேவன் தம்முடைய வல்லமை ஆற்றல் நிறைந்த அவருடைய புட்டிகளை நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த மருந்து புட்டி அது தேவனுடைய வசனம்தான், தேவனுடைய வாக்கு தத்தங்கள். வேதத்திலே ஏராளமான வாக்கு தத்தங்கள் இருக்கிறது. முக்கியமாக நாம் சுகமடைவதை குறித்ததான வாக்கு தத்தங்கள் யாத்திராகமம் 15:26 சொல்லுகிறது, நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று சொல்லியிருக்கிறார். சங்கீதங்களிலே வாசிக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்குகிறார். வேதம் சொல்லுகிறது சங்கீதம் 107, எரேமியா 33 தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, நான் உனக்கு சௌக்கியத்தையும் ஆரோக்கியத்தையும் வரப்பண்ணி
உன்னை குணமாக்கி உனக்கு பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன். இயேசு 53:5 சொல்கிறது, அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம். மத்தேயு 8:17 சொல்கிறது, அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார். மல்கியா 4:1 வாசிக்கிறோம், அவருடைய செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். இப்படி முழு வேத புஸ்தகத்திலும் ஏராளமான வாக்கு தத்தங்கள். அந்த வாக்கு தத்தங்களை நாம் வாய்விட்டு சொல்லி அதை நாம் ஒவ்வொரு நாளும் அறிக்கை செய்ய வேண்டும். அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம் என்று உம்முடைய வார்த்தை சொல்லுகிறதினால், நாம் குணமாகிறோம் என்றால் நான் குணமாகிறேன் ஆண்டவரே என்று நாம் அறிக்கை செய்ய வேண்டும். அப்படிதான் அந்த ஸ்திரீ ஒவ்வொரு நாளும் சொன்னாள், இயேசுவின் வஸ்திரத்தை தொட்டால் போதும் நான் சுகமாவேன். இன்றைக்கு அந்த வஸ்திரத்தில் இருந்த வல்லமை காட்டிலும் மேலான வல்லமை உடைய வேத புஸ்தகத்தில் உடைய வார்த்தையில் இருக்கிறது. வார்த்தையை நாம் அறிக்கை செய்ய வேண்டும். வார்த்தையை நாம் அறிக்கை செய்யும் பொழுது அந்த வல்லமை நம்முடைய சரீரத்தில் இறங்கும். அநேக நேரங்களிலே பார்த்தீர்கள் என்றால், அநேக மக்கள் தங்கள் வாயினால் மிகவும் எதிர்மறையான வார்த்தைகளை பேசுவார்கள், அவிசுவாசமான வார்த்தைகள். அதனால்தான் பெற்றோர்கள் பிள்ளைகளை கடிந்து கொள்ளும் போது கூட சாபமான வார்த்தைகளை சொல்லக்கூடாது. பிரம்பை வைத்து 2 சிக்ஷை கொடுத்து விடலாம், ஆனால் சாபமான வார்த்தைகளை சொல்லக்கூடாது. சில பிள்ளைகளுக்கு அவ்வளவு வியாதிகள் வருகிறதற்கு காரணம் என்ன பார்த்தீர்களென்றால், அந்த சிறு வயதிலே அல்லது அவர்கள் பிள்ளைகள் வளரும் பொழுது ஏதோ காரணத்துக்காக சாபமான வார்த்தைகளை சொல்வது. பிள்ளைகள் அப்படி சாபமாக சொல்லி, நீ இப்படி இருக்க மாட்டே, அப்படி இருக்க மாட்டே, அப்படி சொல்லி 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 அந்த அவிஸ்வாச வார்த்தைகளையே பேசி கடைசியில் அந்த பிள்ளைகளுக்கு அதே போல் உடலிலே வியாதி வந்துவிடும். உடலில் ஏதாவது கோளாறு வந்துவிடும். அப்புறம் மருந்துக்கு செலவு பண்ணி, மருந்துக்கு எவ்வளோ செலவு பண்ணாலும் அது செலவு தான், மாறாது. எனக்கு அன்பானவர்களே, ஏன் இதற்கு காரணம், மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. இந்த ஸ்திரீ அதை உணர்ந்தாள். அவள் சொன்னாள், நான் ஆண்டவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொடுவேன், சுகமாவேன். இன்னொரு தீர்மானம் எடுங்கள், இனி ஒரு நாளும் உடைய வாயில் அந்த சாபமான வார்த்தைகள் வராதிருப்பதாக. எப்பொழுதும் வேத வசனங்களை பேசுங்கள், வாக்கு தத்தங்களை பேசுங்கள். சாபமான வார்த்தை வர மாதிரி இருந்துச்சுன்னா, வாயில் வர மாதிரி இருந்துச்சுன்னா, வாயை நல்லா இறுக்கி மூடிக்குங்க. பிள்ளைகளை அப்படி சாப வார்த்தைகளை சொல்லி பேசாதிருங்கள். உங்கள் சரீரத்தை குறித்தும் சாப வார்த்தை சொல்லாதீங்க. சில சொல்லுவாங்க, இப்படி இருக்கிறதுக்கு நான் போயிட்டேன்னா நல்லாயிருக்கும். நோ, அது தவறு. அப்புறம் எனக்கு சுகம் வேணும் ஜெபம்னு சொல்லுவாங்க, பிரயோஜனம் இல்லை. இங்கே இந்த ஸ்திரீ விசுவாச வார்த்தைகளை பேசினார். நீங்களும் அவருடைய வார்த்தைகளை, வாக்கு தத்தங்களை பேசுங்கள். நடந்தது என்ன? ஆண்டவர் அந்த பகுதிக்கு வருகிறார். அப்பொழுது இந்த ஸ்திரீ போய் இயேசு கிறிஸ்து இருக்கிற அந்த இடத்துல திரளான கூட்டம் இருந்திருக்கும், அவருக்கு பின்னாக போய் அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாள். வேதம் சொல்லுகிறது, அவள் தொட்ட மாத்திரத்திலே அவருடைய உதிரத்தின் ஊரல் நின்றது, அவளுக்கு உடனே சுகம் கிடைத்தது. பாருங்கள், ஆண்டவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாள். தொட்ட பொழுது நடந்தது என்ன? எப்படி அவளுக்கு சுகம் கிடைத்தது? 30:29 வாசிக்கிறேன், உடனே அவளுடைய உதிரத்தின் ஊரல் நின்று போயிற்று, அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்ததை அவள் தன் சரீரத்தில் உணர்ந்தாள். உடனே இயேசு தம்மிலிருந்து வல்லமை புறப்பட்டதை தமக்குள் அறிந்து ஜனக்கூட்டத்துக்குள்ளே திரும்பி, என் வஸ்திரங்களை தொட்டது யார் என்று கேட்டார். பாருங்கள், ஆண்டவர் அந்த இடத்துல தமக்குள்ளிருந்து வல்லமை
புறப்பட்டதை உணர்கிறார். இந்த பெண் தொட்டது, அவள் இயேசுவை தொடவில்லை, இயேசுவின் வஸ்திரத்தை தொட்டாள். ஆனால் வல்லமை எங்கிருந்து வந்தது? வஸ்திரத்திலிருந்து வரவில்லை, இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே இருந்து வல்லமை புறப்பட்டதை இயேசு அறிந்தார். தனக்குள்ளிருந்து வல்லமை புறப்பட்டதை அவர் அறிந்தார். உடனே கேட்கிறார், யார் என்னை தொட்டார், என்னை யார் தொட்டது என்று கேட்கிறார். உடனே மற்றவர்கள் சொல்கிறாங்க, இத்தனை பேர் இருக்கிறாங்களே ஆண்டவரே, நெருக்கி கொண்டு. ஆனால் அந்த ஸ்திரீ கடைசியில் வந்து ஒப்புக்கொள்ளுகிறாள், நான் தான் தொட்டேன் என்று சொல்லி. பாருங்கள், விசுவாசத்தோடு தொட்டாள், விசுவாசத்தோடு தொட்டாள். இந்த தொடுதல் எதை குறிக்கிறது என்று பார்க்கும் பொழுது, விசுவாசத்தோடு நாம் தேவனுடைய பிரசன்னத்தை நோக்கி பார்க்க வேண்டும். சுகத்தை அவர்தான் கொடுக்கிறவர், அவரால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமில்லை. வேதம் சொல்லுகிறது, நம்முடைய வியாதிகளை எல்லாம் சிலுவையிலே அவர் சுமந்தார், நம்முடைய பலவீனங்களை சுமந்தார். ஆகையினால் நீங்கள் வாக்குத்தத்தங்களை அறிக்கை செய்யும் பொழுது நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் அறிக்கை செய்ய வேண்டும். ஆண்டவரை நோக்கி பார்க்க வேண்டும், ஆண்டவர் என்னை சுகப்படுத்துவார். அந்த நோக்கம் அவர் மேலே இருக்க வேண்டும். சில வாரங்களுக்கு முன்பாக ஒரு சகோதரன் இப்படியாக தனக்கு நடந்த சம்பவத்தை சொன்னார். ஒரு நாள் நாங்கள் இந்த கூட்டத்தை ஜெபத்தை ஆராதனை நடத்தி கொண்டிருக்கும் பொழுது, அந்த ஜெப வேளையில் ஆவியானவர் என்னோடு சொன்னார், சரீரத்திலே யாருக்கெல்லாம் அந்த பின் பகுதியிலே ஆண்டவர் எனக்கு அப்படி ஒரு வெளிப்பாடை கொடுத்தார், முதுகு பகுதியிலே கட்டிகள் இருக்கிறதோ அந்த இடத்துல கரத்தை வைத்து கொள்ளுங்கள், நாம் ஜெபிப்போம், ஆண்டவர் உங்களை தொடுவார் என்று சொன்ன பொழுது, அந்த சகோதரன் விசுவாசத்தோடு தன்னுடைய கையை அந்த முதுகிலே ஒரு கட்டி இருந்தது, அதன் அந்த இடத்துல அவர் கை வைத்து ஆண்டவரே என்னை சுகப்படுத்தும் என்று அவர் அந்த கையை வைத்து ஜெபித்தாராம். ஜெபம் முடிந்தது, வீட்டுக்கு போனார், அப்படியே தான் இருந்தது. ஆனால் சில நாட்கள் கழித்து திடீரென்று தன்னை சோதித்து பார்த்த பொழுது, எவ்வளோ வருஷங்களாக இருந்த அந்த கட்டி மறைந்து விட்டது, முற்றிலுமாய் மறைந்து விட்டது என்று அந்த சகோதரன் சொன்னார். பாருங்கள், தேவன் அற்புதங்களை செய்கிறவர், அவரால் உங்களை தொட முடியும், அவரால் உங்களை சுகப்படுத்த முடியும். ஆகையினால் நீங்கள் அவரிடத்தில் ஆண்டவரே நீர் என்னை சுகப்படுத்தும் என்று சொல்லி விசுவாசத்தோடு நீங்கள் கேட்கும் பொழுது அவர் உங்களை சுகப்படுத்துவார். எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு நாம் ஜெபிக்க போகிறோம், ஆண்டவர் நம் மத்தியில் இருக்கிறார். அந்த ஸ்திரீயை கடைசியிலே ஆண்டவர் பார்த்து சொன்னார், 32, 33, 34 வசனங்கள், இதை செய்தவளை காணும்படிக்கு அவர் சுற்றிலும் பார்த்தார், தன்னிடத்திலே சம்பவித்ததை அறிந்த அந்த ஸ்திரீயானவள் பயந்து நடுங்கி அவர் முன்பாக வந்து விழுந்து உண்மையெல்லாம் அவருக்கு சொன்னாள். அவர் அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோடே போய் உன் வேதனை நீங்கி சுகமாய் இரு என்றார். ஆகையினால் அந்த இடத்துல ஆண்டவர் சொல்றார், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. நீங்களும் கூட இன்றைக்கு விசுவாசத்தோடு, ஆண்டவரே நான் உம்மிடத்தில் வருகிறேன், நீர் எனக்காக எல்லாவற்றையும் சிலுவையிலே சுமந்து கொண்டீர், உம்முடைய பிரசன்னத்தை நான் தொடுகிறேன், ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்திலிருந்து வருகிற சுகத்தை நான் பெற்றுக்கொள்ளுகிறேன் ஆண்டவரே என்று இப்பொழுது ஜெபிக்கப் போகிறீர்கள். உங்களோடு சேர்ந்து நான் ஜெபிக்க விரும்புகிறேன், என்னோடு சேர்ந்து நீங்கள் ஜெபியுங்கள். உங்கள் சரீரத்தில் எந்த பகுதியில் வியாதிகள் இருக்கிறதோ உங்கள் வலது கையை அந்த இடத்தில் வைத்து கொள்ளுங்கள், ஒரு கையை அந்த வியாதி இருக்கிற பகுதியில் வைத்து கொள்ளுங்கள். நாம் விசுவாசத்தோடு ஜெபிக்க போகிறோம். ஒருவேளை உங்களால் வைக்க முடியவில்லை என்றால் அருகில் இருக்கிறவர்கள் அவர்களுக்கு மேல் உங்கள் கரத்தை வைத்து கொள்ளுங்கள், நாம் ஜெபிக்கலாம்.
எங்களை நேசிக்கிற அன்புள்ள பரலோக தகப்பனே, இந்த அருமையான நேரத்திற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். நீர் எங்கள் மத்தியிலே இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்கே என் நாமத்தினாலே இரண்டு அல்லது மூன்று பேர் கூடி இருக்கிறீர்களோ அங்கே நான் இருக்கிறேன் என்று சொன்னவர் இப்பொழுது இயேசு என்னும் நாமத்திலே நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம். என்னோடு சேர்ந்து இந்த நேரத்தில் செபிக்கிற ஒவ்வொருவருக்காகவும் உம்மிடத்தில் வருகிறேன். வசனத்தை கேட்டிருக்கிறார்கள் ஆண்டவரே. அன்றைக்கு அந்த 12 வருஷம் பெரும்பாலுள்ள ஸ்திரீ உம்மை குறித்து கேள்விப்பட்ட பொழுது விசுவாசித்தாள். அவளுக்குள்ள ஒரு பெரிய விசுவாசம் வந்தது. விசுவாசத்தோடு அவள் சொன்னாள், ஆண்டவரே நான் ஆண்டவருடைய வஸ்திரத்தை தொடுவேன், சுகமடைவேன். இப்பொழுதும் அதே விசுவாசத்தோடு உம்மிடத்தில் நாங்கள் வருகிறோம். உம்முடைய வல்லமை சுகமளிக்கும் வல்லமை, உம்முடைய வல்லமை விடுதலை செய்யும் வல்லமை, உம்முடைய வல்லமை சமாதானத்தை கொடுக்கும் வல்லமை, உருவாக்கும் வல்லமை. இப்பொழுது யாரெல்லாம் என்னோடு சேர்ந்து ஜெபிக்கிறார்களோ ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய வல்லமை இப்பொழுது இறங்குவதாக. தங்களுடைய சரீரத்தின் வியாதி அடைந்த பகுதி, பலவீனமான பகுதியின் மேல் தங்களுடைய கரத்தை வைத்திருக்கிற ஒவ்வொருவர் மேலும் அந்த பகுதியின் மேல் நீர் இப்பொழுது உம்முடைய கரத்தை வைப்பீராக. உம்முடைய வல்லமை இப்பொழுதே இறங்கட்டும் ஆண்டவரே, இறங்கட்டும். இயேசுவின் நாமத்தினால் நான் கட்டளையிடுகிறேன், அந்த வியாதி சரீரத்தை விட்டு மறைந்து போகட்டும். உம்முடைய வல்லமை வஸ்திரத்தின் ஓரத்தை அவள் தொட்ட பொழுது அந்த வல்லமை அவளை தொட்டு சுகமாக்கினபடியாக இப்பொழுது இயேசு என்னும் நாமத்தில் இருக்கிற வல்லமை, உம்முடைய வாக்கு தத்தங்கள், உம்முடைய வார்த்தையில் இருக்கிற வல்லமை, இன்றைக்கு நாங்கள் தியானித்த அந்த வார்த்தையில் இருக்கிற வல்லமை ஒவ்வொரு சரீரத்துக்குள்ளும் பாய்வதாக. பாய்ந்து சென்று ஒரு விடுதலையை உண்டு பண்ணுவதாக. நீர் அப்படி செய்கிறதற்காக நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. உடலில் இருக்கிற, தலையில் இருக்கிற பயங்கரமான வலிகள் இப்பொழுது மறைவதாக நன்றி அப்பா. உம்முடைய வல்லமை ஒவ்வொருவரையும் தொடுகிறதற்காக நன்றி, நன்றி, நன்றி. நீர் சுகப்படுத்துகிறதற்காக நன்றி ஆண்டவரே. உம்முடைய வல்லமை வியாதிகளை அப்படியே வேரோடு பிடுங்கி போடுகிறதற்காக நன்றி. குடும்பத்திலே சமாதானம் இல்லாத சூழ்நிலைகள் மாறி சமாதானம் உண்டாகட்டும் அப்பா. எல்லா தரித்திர நிலைகளும் மாறி ஆசீர்வாதம் உண்டாகட்டும். நீர் இப்பொழுது செய்கிறதற்காக உமக்கு நன்றி. நீர் தொட்டிருக்கிறதற்காக உமக்கு நன்றி. உமக்கே மகிமை இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவருடைய பிரசன்னம் இறங்கி வந்திருக்கிறது, உங்களை தொட்டிருக்கிறது. நீங்கள் அவருடைய தொடுதலை, அவருடைய பிரசன்னத்தை உணர்ந்திருக்கிறீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். நன்றி சொல்லிக்கொண்டே இருங்கள். ஆண்டவருடைய வல்லமை உங்கள் சரீரங்களிலே உண்டு பண்ணுகிற மாற்றங்களை, அற்புதங்களை, சுகத்தை நீங்கள் பார்ப்பீர்கள். அப்படி பார்க்கும் பொழுது உங்களுடைய வலிகள் மறைந்திருக்கும் என்றால் நீங்கள் தொடர்பு கொண்டு நீங்கள் மகிமைப்படுத்துங்கள். பாருங்கள், இந்த இடத்துல அந்த ஸ்திரீ அவள் பெற்று அமைதலாக போகலை. ஆண்டவர் எதிர்பார்த்தார், யார் என்னை தொட்டது என்று கேட்டார். அந்த ஸ்திரீ வந்து சாட்சி சொன்னாள். நீங்களும் கூட கர்த்தர் செய்ததை பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த சுகமளிக்கும் ஆசீர்வதிக்கும் வாக்கு தத்தங்கள் நிரம்பின அந்த ஆடியோ சிடியை நாங்கள் வெளியிட்டிருக்கிறோம். அந்த சிடியை நீங்கள் வாங்கி உங்கள் வீடுகளில் அனுதினமும் நீங்கள் அந்த வார்த்தைகளை அப்படியே நீங்கள் போடும் பொழுது அந்த வாக்கு தத்தங்களை நீங்கள் கேட்க கேட்க
உங்கள் விசுவாசம் பலனடையும், உங்கள் வீடுகளுக்குள் தேவ பிரசன்னம் இறங்கி வரும், தேவன் அற்புதங்களை செய்கிறதை நீங்கள் காண்பீர்கள். ஆகினால் இன்றே எங்களோடு தொடர்பு கொண்டு நீங்கள் வாங்கி பிரயோஜனப்படுங்கள். அடுத்த வாரம் உங்களை சந்திக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் வாழ்க்கையின் நோக்கம் என்ன? நீங்கள் தேவனால் பயன்படுத்தப்பட விரும்புகிறீர்களா? தேவனால் எழுப்பப்படும் விசுவாச சந்ததியில் பங்கு பெற விரும்புகிறீர்களா? அவருக்காக பலத்த காரியங்களை செய்ய வேண்டுமா? உங்களை தகுதி படுத்திக் கொள்ள வந்துவிட்டது விசுவாச வேதாகம கல்லூரி. சிறப்பு அம்சங்கள், கற்றுக்கொள்வதற்கு ஏற்ற சூழ்நிலை, வேலை செய்து கொண்டும் படிக்கலாம். 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு கல்வி தகுதி போதுமானது. அனுபவமிக்க ஆசிரியர் குழு மற்றும் செயல்முறை விளக்க வகுப்புகள், முதிர்ந்த தேவ ஊழியர்களின் அனுபவ சாட்சிகள், குறைவான கட்டணத்தொகை, ஊழியத்தில் தரமான பயிற்சி வழங்கப்படும். நிலை சர்டிபிகேட் இன் மினிஸ்ட்ரி 1 வருடம், டிப்ளமோ இன் மினிஸ்ட்ரி 2 வருடம், பேச்சுலர் இன் மினிஸ்ட்ரி 3 வருடம். விண்ணப்ப படிவம் பெற தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9842950967. வாஞ்சையோடு வாருங்கள், வல்லமையோடு செல்லுங்கள். இன்றே சேர்ந்திடுங்கள் ஃபெய்த் பைபிள் காலேஜ். சுகமளிக்கும் வார்த்தை. அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். சங்கீதம் 107:20. தேவனுடைய வார்த்தை ஜீவனும் வல்லமையும் உள்ளது, உருவாக்கும் ஆற்றல் உடையது, சுகப்படுத்தும் தன்மையுடையது. பரிசுத்த வேதாகமத்தில் உள்ள சுகமளிக்கும் வாக்கு தத்தங்களை அருமையான இசை பின்னணியுடன் ரெவரண்ட் ஆர். பால்மோசஸ் அவர்கள் வாசித்து வெளியிட்டுள்ளார்கள். சுகமளிக்கும் வார்த்தை என்ற ஆடியோ சீடியை நீங்கள் ஒவ்வொரு நாளும் கேட்பதன் மூலம் உங்கள் விசுவாசம் பலனடையும், பலவீனங்கள் நீங்கும், தெய்வீக சுகம் உண்டாகும். இந்த ஒளிப்பிழையை பெறுவதற்கு நீங்கள் எங்களோடு இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். தொலைபேசி எண் 9842450977. மேலும் 9842450988. விசுவாசத்தோடு தேவனுடைய சுகத்தை இன்றே பெற்றுக்கொள்ளுங்கள். சுகமளிக்கும் வார்த்தை. இந்த நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள் என்று நம்புகிறோம். நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களை எங்களுக்கு எழுதுங்கள். ஜெபம் மற்றும் ஆலோசனைக்கு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: மனதுருக்க ஊற்றின் தேவ வீடு, தபால் பெட்டி எண் 201, உறையூர், திருச்சி 620003, தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9842450977, 9842450988. எங்கள் இமெயில் info@fountainofcompassion.org, pastormosescris@gmail.com. எமது ஞாயிறு ஆராதனைகளின் நேரடி ஒளிபரப்பை www.fountainofcompassion.org என்ற இணையதளத்தில் கண்டு ஆசீர்வதிக்கப்படுங்கள்.